அரிநாடர் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை கட்சி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சன்குளம் என்ற கிராமத்தில் இன்று பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 12 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளார்கள் என்ற செய்தியை கேள்விப்படும் போது உண்மையிலேயே மனதிற்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது. இறந்தவர்களில் அனைவர்களின் குடும்பத்தாருக்கும் எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே உடனடியாக பூரண குணமாகி அவர்கள் வீடு திரும்பிட இறைவனை வேண்டுகிறேன். பட்டாசு தொழிற்சாலையில் தமது குடும்ப சூழ்நிலைக்காக தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த பட்டாசு ஆலைகளில் பெண்களும் ஆண்களும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற வெடி விபத்து தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் அனைவருமே அறிவோம். இந்த பட்டாசு ஆலையை நடத்தக்கூடிய ஆலை உரிமையாளர்கள் இதுபோன்ற வெடி விபத்து நடக்காமல் இருந்திடும் வகையில் பட்டாசு ஆலையில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் போதிய பாதுகாப்பு வசதிகளை கண்டிப்பாக உருவாக்கி தர வேண்டும். அதேபோல தமிழக அரசும் இதுபோன்ற பட்டாசு ஆலைகளுக்கு முறையான அனுமதியும் பாதுகாப்பு அம்சங்களையும் கூடுதலாக பலப்படுத்தி தர வேண்டும் என்பதை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்று பட்டாசு தொழிற்சாலை வெடி விபத்தில் இறந்த அனைவரது குடும்பத்தாருக்கும் தலா ரூபாய் 25 லட்சம் ரூபாயை தமிழக அரசு உடனடியாக ஒதுக்கி நிதியுதவியை வழங்கிட வேண்டும். அதேபோல இறந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே பூரண குணமாகி விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்பதை இறைவனிடம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசும் இந்த பட்டாசு ஆலை உரிமையாளர்களும் இதுபோன்ற வெடி விபத்து இனி வரக்கூடிய காலங்களில் நடந்துவிடாமல் தடுக்கும் வகையில் அனைத்து பாதுகாப்பு அம்ச வகைகளையும் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒருமுறை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். பட்டாசு வெடி விபத்தில் இறந்த அனைவருடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.